கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடி இணையற்ற நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நாம் இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Varum tuya avi prasannathai vaanchikiro vallamayal ennai niraithu neeralugai seiyum varum tuya avi பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை கத்தரே இணையாளுகை செய்யும் சொல்வோ ஜீவ தண்ணீர் அம்மாஷரே அந்தரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கத்தரே ஆளுகை செய்யும் சொல்வோம் ஜீவத்தண்ணி நீரபாஷ்யந்தரே தாகம் தீர்க்கும் ஊற்று ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்ல நேச பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரங்கள் மத்தியில் பிரசன்னராக இருக்கிற கிருபைகள் இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுமையாக உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே பெற்று ஆண்டவரே முடிய ஹல்லேலூயா வார்த்தையின் நன்மைகளினால தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை கூட இந்த மே மாத வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரர் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும்னு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாசரணம், கர்த்தாசரணம், ராஜாசரணம், இசையாசரணம் சொல்லுவோம். தேவாசரணம், கர்த்தாசரணம், ராஜாசரணம், இசையாசரணம். தேவாதி தேவனுக்கு சரணோ, ராஜாதி ராஜனுக்கு சரணோ சொல்வோம். தேவாதி தேவனுக்கு சரணோ, ராஜாதி ராஜனுக்கு சரணோ. தூயாவி சரணோ, அபிஷேக்நாதா சரணம். தூயாவி சரணோ, அபிஷேக்நாதா சரணம். சரணம் சரணம் சரணோ, சரணம் சரணம் சரணோ. தேவா சரணோ, கர்த்தா சரணோ, ராஜா சரணோ, கேசையா சரணோ. தேவா சரணோ, கர்த்தா சரணோ, ராஜா சரணோ, கேசையா சரணோ. கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணோ, காருண்ய
கேடகமே சரணோ சொல்வோ கத்தாதி கத்தனுக்கு சரணோ காருண்ய கேடகமே சரணோ பரிசுத்தாவி சரணோ ஜீவநதியே சரணம் பரிசுத்தாவி சரணம் ஜீவநதியே சரணம் 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 சரணோ சரணம் சரணம் சரணோ தேவா சரணோ கர்த்தா சரணோ ராஜா சரணோ கேசையா சரணோ சொல்லுவோம் தேவா சரணோ கர்த்தா சரணோ ராஜா சரணோ கேசையா சரணோ மகிமையின் மன்னனுக்கு சரணோ மாசற்ற மகுடமே சரணோ சொல்லுவோம் மகிமையின் மன்னனுக்கு சரணோ மாசற்ற மகுடமே சரணோ சத்யாவி சரணோ சர்வ வியாபி சரணோ சத்யாவி சரணோ சர்வ வியாபி சரணோ சரணம் சரணம் சரணோ சரணம் சரணம் சரணோ தேவா சரணோ கத்தா சரணோ ராஜா சரணோ இசையா சரணோ சொல்லுவோம் தேவா சரணோ கத்தா சரணோ ராஜா சரணோ இசையா சரணோ ஹல்லேலூயா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா தேவா சரணோ கர்த்தா சரணம் ராஜா சரணம் ஏசையா சரணம் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே என்று சொல்லுகிற அனைவரும் அவருடைய பாதத்தில் சரணாகதியாக விழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி நாம் தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோக தேவனை உமை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா பாடி நாம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ. பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம் சொல்வோ. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ. பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோ. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. மோசையின் தேவனே என்னை பாடி நடத்திடுமே. மோசையின் தேவனே என்னை பாடி நடத்திடுமே. சொல்லுங்க மோசையின் தேவனே இந்த மே மாதத்தில் என்னை வழி நடத்துகிறவர். இதோ உங்களுக்கு முன்பாக கத்த செல்கிறார். மோசையின் தேவனே என்னை பாடி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. சொல்லுவோ உமது அன்பின் கரங்களை இதுவரை நடத்தின எபெனேசர் இன்னமும் நடத்துவார். இம்மானுவேலராக நம் மத்தியில அசைபாடுகிறவர். நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குமே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குமே. சொல்லுவோம் யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குமே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. சொல்லுவோம் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே.
நான் கண்டேனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜனே ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம் சொல்வோம் ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய் ராபாஷரே உமது அம்மை கரங்களை நான் கண்டேனே உமது அம்மை கரங்களை நான் கண்டேனே நான் கண்டேனே நான் கண்டேனே நான் கண்டேனே நான் கண்டேனே ஹல்லேலூயா இதுவரை வழி நடத்தினவர் இன்னமும் நம்மை வழி நடத்துவார் நிச்சயமா சொல்றேன் இந்த மே மாதத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனா இருக்குது என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்கன்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம் ஹாலலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் உனக்காக ஒரு புதிய காரியத்தை கத்த செய்வதற்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உங்க மேல மனதுருகுகிற கத்த சொல்கிறார் நிச்சயமாக முடிவு உண்டு சகோதரா நிச்சயமாக முடிவு உண்டு சகோதரியே ஹாலலூயா உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் லெட் வி ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் நீங்க உங்க வீட்ல அப்படியே எழும்பி நிக்கிறீங்களா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு சில நிமிடங்கள் நாம் அப்படியே எழும்பி நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐ ஃபீல் தி கிரேட் பிரசன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய ஒரு வல்ல பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போம் நமக்கு ஒரு ஆறுதல் நமக்கு நமக்கு ஒரு அடைக்கலம் ஹல்லேலூயா நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் தேங்க் யூ ஜீசஸ் எனக்கு ஒரு நேசர் உண்டு அவர்தான் இயேசு ராஜன் எனக்கொரு புகலிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜன் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு ஒரு நேசர் உண்டு உலகத்துல மனுஷன் மாறிடலாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் மாறாத தேவன் ஹல்லேலூயா அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்ம கைவிடுவதும் இல்லை ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் ஹல்லேலூயா உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும் உன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா தேங்க்யூ ஜீசஸ் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் சொல்லுங்க என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் என் வேதனைகளை அவர் காண்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் சொல்வோம் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அன்பு நிறைந்தவர் எனக்கு ஒரு நேசர் உண்டு ரபாஷியாந்தரே அவர்தான் இயேசுரா சுஷமஹதரரே எனக்கு ஒரு புகலிடம் உண்டு அவர்தான் இயேசு ராஜன் சொல்லுவோமா எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த காலை பொழுதுல தேவனை நோக்கி பார்க்கிறீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம்
அல்லது மனிதர்கள் அன்பு மாறி போகலாம். மாறாத நேசர், ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல நீ படுகிற அங்கலாய்ப்பு, நீ படுகிற வேதனை உன் கண்ணீர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அவர் காண்கிறா, என் கண்ணீரை கணக்கிலே வைத்து கொள்கிறார். சொல்லுவோம் என் அலைச்சல்களை அவர் காண்கிறா, என் கண்ணீரை கணக்கிலே வைத்து கொள்கிறா. ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். சொல்லுவோம் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுரா உஷகதரமே. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுரா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜன். எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜன். நமக்கு ஒரு நேசர் உண்டு சகோதரர், நமக்கு ஒரு நேசர் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாடல என்னுடைய மகன் அதிகமாய் விரும்பி கேட்கிற பாடல்கள் ஒரு அருமையான ஒரு பாடல். ஒவ்வொரு நாளும் ஒரு 20-30 தடவைக்கு மேல இந்த பாடலை கேட்பான். அந்த நாட்கள்ல நான் இந்த பாடலெல்லாம் பாடினதே கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ஆறுது. அவன் தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல இயேசுவேன் அவன் பாடும் பொழுது அவனுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் தருகிறார். அவன் அடைகிற உற்சாகத்துக்கு அளவே இல்லை. பிரியமானவர்களே, நம்மை காண்கிற ஒரு நல்ல நேசர் இருக்கிறான் உலகத்துல. இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆறுதலை போல எந்த இடத்துலயுமே இல்லை. பிரியமானவர்களே, அவனுக்கு அவருடைய மார்புல சார்ந்து சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், அவரோடு கூட அப்படி நடக்கிற ஒரு அனுபவம். ஆனாலும் அப்படியே கேட்டு அப்படியே தன்னையே மெய் மறந்து பாடிக்கொண்டிருப்பான். உனக்கு ஒரு நேசர் உண்டு சகோதரர், உனக்கு ஒரு நேசர் உண்டு சகோதரிய. உன்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உன் வேதனைகளை அவர் காண்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். சொல்லுவோம் உன் வேதனைகளை அவர் காண்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. வாய்களை திறந்து சொல்லுங்க, அவர்தான் இயேசுராஜன். எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜன். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜன். எனக்கு ஒரு புகலிடம் உண்டு,
அவர்தான் இயேசு ராஜன். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும், தமன் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும், தம் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருதாரமாஷியதே வாய்களை திறந்து அவர்தான் இயேசுராஜன். எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜன். ஒரு பெரிய ஒரு ஆறுதலின் கரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் திறந்து ஒரு தெய்வீக ஆறுதல் இப்பொழுது உனக்குள்ளாக கத்த தருகிறார். என் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆறுதலற்று போயிருக்கிறாயோ? சில காரியங்களை யோசிச்சு யோசிச்சு இருதயம் புழுகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உனக்கு இயேசு பதிலாக மாறுகிறார். ஹல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்கிறவரின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுதே தேவனுடைய ஒரு வல்ல பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக வந்து இறங்குவதாக சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன. ஒரு தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் பற்றிக்கொள்வதாக ராஜா, பற்றிக்கொள்வதாக தகப்பன. தேங்க்யூ ஜீசஸ். மறுரூபமாக்கிடோ மகிமையின் தெய்வமே சொல்வோம், மறுரூபமாக்கிடோ மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலாய் உருவாற்றும் தெய்வமே சொல்வோம், உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இந்த கவியை ஒரே ஒரு விசை பாட போகிறோம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, முக சாயலாய் என உருமாற்றும் தெய்வமே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சில காரியத்தை யோசிச்சு யோசிச்சு மனதுல மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே. என் முகம் என்னைய காட்டி கொடுக்குது ஐயா. உம்முடைய முகத்தை போல என் முகத்தை மாத்துங்க ஆண்டவரே. உம்ம போல என்ன மாத்துங்க ஆண்டவரே. உம்முடைய குணமாக என் குணம் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை பரிமளிக்க எனக்கு கிருபை கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை உள்ளத்தினாலத்திலிருந்து தேங்க்யூ மறுரூபமாக்கிடோ மகிமையின் தெய்வமே சொல்வோம், மறுரூபமாக்கிடோ மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலாய் உருவாற்றும் தெய்வமே.
ஒரு விசை சொல்ல போறோம். மறுரூபம் ஆக்கினும் மகிமையின் தெய்வமே, வாய்களை திறந்து உள்ளத்தினால திறந்து அந்நிய பாஷைகளோடு கூட மறுரூபாஷ்யாந்தரே மகிமையின் சொல்லுங்க உம்முக சாயலாய் ஒரு மாற்று தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் மேசரே உம்மை பற்றித்தானே ஐயா சொல்வோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயோ உமக்காக துடிக்குறதனனனன, நினைவெல்லாம் பேச்செல்லாம் மேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. மாஷியாந்தரே ஓய்வின்றி மூழ்கனோ, துதித்து மகிழனோ, தூயோனாய் வாழனோ, உம்மை துதித்து ஓப்பா தூயோனாய் வாழனோ. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜ ஓரபமமமம, உம்மோடு இணைந்திட உள்ளோ ஏங்குதையா. எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல சொல்றீங்க, உம்மோடு இணைந்திட என் உள்ளோ ஏங்குதையா. கைகளை உயர்த்தி, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. நல்ல நேசப்பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்னி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருடைய அறை வீட்டுக்குள்ளாக பலமாய் வந்து இறங்குவதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். என் தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள்னு சொன்னீங்களே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். காயப்பட்டு வழிந்த அந்த ரத்தத்திலிருந்து வந்த ஆண்டவரே அந்த இரத்த துளிகள் ஒவ்வொருவருக்குள்ளாக இப்பொழுது ஆண்டவரே விலையேற பெற்ற மேன்மையை இன்னும் கொண்டு வருவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மே மாதத்திலும்
ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் அடுத்த படிக்கு நேராக நாங்கள் கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் ஜப ஜீவியத்தில், எங்கள் வேத வாசிப்பில், மோடு கொண்டிருக்கிற உறவு ஐக்கியத்தில் நாங்கள் பலன் கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவர், ஒரு பெரிய ஆசீர்வாதமான திருப்பத்தை இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிட போவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. நீ செய்து முடிக்க போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறபடி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், உடைய நாமத்தை தேவன் நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் லைவ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து கொண்டு வருகிறோம். நம்முடைய நியூ லைஃப் ஜெம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக மாத்திரமல்ல, நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வைத்திருப்பீங்கன்னு சொன்னால் ஹெச் ஐசக் டேனியல் என்கிற ஒரு நீங்கள் சர்ச்சில் கொடுத்து நீங்கள் உள்ளே போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைவில் நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆராதனை செய்திகள் மாத்திரமல்ல, வாரத்தில் 2 விசை பைபிள் குவிஸ் பிளான் பண்ணுறோம். நம்ம லைவ் பைபிள் குவிஸ் கடந்த வாரத்தில் 2 நாட்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க பிரியமானவர்கள். இந்த வாரத்திலும் நீங்கள் அதை அனுபவிக்க தேவாவியானவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து பங்கு கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வாரமும் விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையிலையும் இந்த லைவ் பைபிள் குவிஸ் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 63 சங்கீதம். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். 63 சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ந்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம் மத்தியில் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் பேராயர் தயானந்தன் அவர்கள் வந்து இந்த வேளையில் இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்த வசனத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள். நம் வேத வசனம் சொல்கிறது, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். விசுவாசத்தோடு கூட அமர்ந்திருப்போம். உங்களுக்கு நேராக அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது பிரியமானவர்களே. தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு நேராக வார்த்தைகள் புறப்பட்டு வரும். வாஞ்சையோடு கூட, தாகத்தோடு அந்த வார்த்தை எனக்காக சொல்லப்படுகிறது என்கிற ஆத்தும தாகத்தோடு அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இப்பொழுதும் நம் மத்தியில் பேராயர் தயானந்தன் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 4 மாதங்களை நம்மை தாங்கி சுமந்து தப்பித்து வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த 5வது மாதத்தில் பிரவேசிக்க அவர் பாராட்டின கிருபைக்காக, இரக்கங்களுக்காய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதியுடைய சூறாவளிகள், அவற்றின் மத்தியிலே தேவன் தாங்கினாரே, சுமந்தாரே, தப்பு வைத்தாரே. அதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த மே மாதத்திலையும் காலெடுத்து
காலடி வைக்க முடியாய் அவர் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்த தேவனுடைய கிருபை நம்மோடு நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஐந்தாவது மாதத்திலும் தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ நெருக்கங்கள் எத்தனையோ பாடுகள் இவற்றின் மத்தியிலே ஐந்தாவது மாதத்தை காணும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போது நாம் வாசிக்க கேட்ட 63வது சங்கீதத்திலேருந்து ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக நான் விரும்புகிறேன் 3வது வசனத்தை வாசிக்கலாம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் உதடுகள் உம்மை துதிக்கும் ஹல்லேலூயா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கிய கிருபையது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஆமென் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லும்போது ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் இந்த பாடலை எழுதின அருமையான பாஸ்டர் வில்சன் அவர்களை மறக்கவே முடியாது அவருடைய பாடல்கள் அநேக பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல்கள் மாத்திரம் இல்லை நம்மை விட்டு மறைந்து போன என் பேரன் ஜூடாவுக்கும் அவருடைய பாட்டுகள் அதிகமாக பிடிக்கும் இல்லை நாம் பாடின ஒரு கவியில் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை அது இந்த காலை வேளையிலே 5வது மாதத்துடைய 1வது நாளிலே உலகத்தார் எல்லாரும் லேபர்ஸ் டே கொண்டாடும் போது ஆனால் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற பாடுகள் வேதனைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் ஒவ்வொரு அரசாங்கங்களும் அந்த கொரோனா வைரஸுக்காக எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகள் எவ்வளவா இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு என் கிருபை உங்களுக்கு போதும் என் கிருபை உங்களுக்கு போதும் My grace is sufficient for thee. ஒரு 3 வசனத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன் இந்த வருஷத்துக்கான தேனி உபவாசத்துடைய வாக்கு தத்தமே யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் கிரேஸ் அப்பான் கிரேஸ் ஜனவரி மாதத்துலேருந்து நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிகிட்டே வந்தேன் இந்த வருஷம் பூரா கிருபையை பற்றி தான் பேச போகிறேன்னு ஆனால் இந்த முறை தேனிக்கு போக முடியுமான்றத அதுவே ஒரு பெரிய குவஸ்டின் மார்க்காக இருக்குது இருந்தாலும் இந்த நாட்களில் இந்த கிருபையை சற்று தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக அதாவது இந்த கிரேஸ் என்கிறான வார்த்தைக்கு நாம் வழக்கமாக சொல்லும்போது காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கிறிஸ்துடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்துவினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த கிருபையை குறித்து
சற்று நாம் ஆழமாய் பார்க்க வேண்டுமென்றால் ஆதியாகம புஸ்தகம் 6:8 பார்க்கும்போது லோத்துடைய நாட்களிலே அந்த ஜனங்களுடைய ஜீவிதம் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்து கொண்டுதான அப்படிப்பட்டதான ஒரு நாட்களிலே அங்கே வேதம் சொல்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த மே மாதத்தில் எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் நம்ம சூழ்நாலும் யூ ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ் தட் திஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் ஃபேமிலி ஃபார் யுவர் சர்ச் அண்ட் யுவர் ஃபார் பிஸ்னஸ் ஆர் யுவர் ப்ரொஃபஷன். உன்னுடைய தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த மே மாதத்தில் பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே தகப்பனே தாயே இந்த கிருபை உங்களுக்கு போதும். அப்போது நோவாவை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, முழு தேசமே தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, ஆனால் நோவாவைக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தது என்று. அதனால தான் நாம் யோசுவாவில் பார்க்கும்போது பார்க்குறோம், 24 நாம் பார்க்கும்போது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்பு யாரை நீங்கள் சேவிப்பீர்கள். அப்போ அந்த முழு உலகத்துக்கும் முழு உலகமும் தேவனுக்கு விரோதமாக ரிபல்லியஸாக இருக்கும்போது ஒரு குடும்பத்தை கர்த்தர் கண்டார், ஒரு மனிதனை கண்டார். நோவாவுக்கோ, அங்கே நோவாவின் குடும்பத்துக்கோன்னு சொல்ல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த காலை வழியிலே உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது மாத்திரம் இல்லை, த பிளான் ஆஃப் காட் ரிவீல் டு நோவா, தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் நோவாவுக்கு தெரியப்படுத்தினார். அப்போ தான் அவனை பார்த்து அவன் செய்ய வேண்டிய பேழையை குறித்தும் மரத்தை குறித்தும் எவ்வளவு நீளம் எவ்வளவு ஆகலாம் என்றெல்லாம் சொல்லிட்டு அதை மிருகங்கள்லாம் எப்படியெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும்னு அப்படி பார்க்கும்போது அவன் போட்ட கணக்கை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் அத்தனை மிருகங்களும் அத்தனை பறவைகளும் இந்த 8 பேரும் அந்த பேழைக்குள்ளே எப்படி இருந்தாங்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவர்களை பராமரித்த கர்த்தர் அவளை நடத்தின கர்த்தர் உங்களையும் என்னை நடத்துவதற்கு அவர் வல்ல. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து. இந்த காலை வழியிலே வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே, எத்தனையோ தரம் படிச்சிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி உங்கள் பைபிளில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணும்போது முழு வசனத்தையும் பண்ண வேண்டாம், நோவாவுக்கோ அந்த கோலை தான் ஆண்டவர் வெயிட்டே வச்சிருக்கிறார். ஏன்னா நோவா உடைய கண்களிலே உத்தமனும் அவன் தேவனுக்கு பயந்தவனும் நீதிமானுமாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபை கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த பேழையை செய்வதற்கு கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். இந்த மே மாதத்தில் அருமையான தகப்பனே தாயே தம்பி தங்கச்சி, டு யூ நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு நினைத்தேன். என்னமோ வந்தோன்னு நம்ம சகோதரர்கள் சொல்லுவாங்க, நம்ம இந்து நண்பர்கள் சொல்லுவாங்க, பாப்பாத்தி அம்மா மாடு வந்துச்சா பால் கறந்தியா விட்டுட்டு போன, அப்படி இல்லை, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்? ஆண்டவருக்காக சேவை செய்ய, ஆண்டவருக்காக சேவை செய்ய. ஏற்கனவே சொன்னது போல் யோசுவா சொல்லும்போது As for me and my house, we will serve you, O Lord. என்று சொன்னது போல தேவனை சேவிக்கிற குடும்பமாக அவனை வைத்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்த கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்த போது கர்த்தர் அதுவரைக்கும் 40 நாள் மழை பெய்ய போதுனார், இரவும் பகலும் பெய்ய போதுனார், மழைனா என்னன்னே தெரியாது, மழைனா எங்கேருந்து வரும் என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நோவா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தான். இந்த மே மாதத்தில் தேவ பிள்ளைகளே,
நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது, வசனம் உங்களோட பேசும்போது கர்த்தரை நம்பி தைரியமாக ஒரு கால் எடுத்து வைங்க. எடுத்து வைத்தா ஆண்டவர் 10 அடி முன்னால் உங்களை கூட்டி கொண்டு போவார். நீங்கள் தேவனை சந்தேகப்பட்டு சூழ்நிலையை பார்த்து ஒரு அடி காலை பின்னால் வைப்பீங்கனாக்கா பிசாசு 10 அடி பின்னால் கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ உங்கள் விசுவாச வாழ்க்கையில் 20 அடி நீங்கள் பின்னோக்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய ஜீவனை பார்க்கிறோம், என்னுடைய கிருபை நல்லது, என் உதடுகளுமை துதிக்கும் என்று. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹலேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹலேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, 34 சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயிலே இருக்கும் என்று. ஹலேலூயா. அப்போது உங்களுடைய உதடுகள் கர்த்தரை துதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்போ முதலாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அங்கேருந்து ஒரு லாங் ஜம்ப் பண்ணி ஆதியாமத்திலிருந்து யாத்ராமத்துக்கு ஒரு லாங் ஜம்ப் பண்ணி 33 அதிகாரத்துக்கு வரோம்னா, 33 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோட கூட பேசும் போல கர்த்தர் மோசையோடைய முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசின பேசி முடித்த பிறகு நூனின் குமாரனாகிய மோசே பாளையத்துக்கு போய்விட்டான். நூனின் குமாரனாகிய யோசுவாவோ என்றால் ஆசரிப்புக்கூடத்தில் தங்கிவிட்டான். அப்போ அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் 17 வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கா, வாசித்தரங்க தம்பி. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த மே மாதம் காலை விழில நம்ம சொல்லலாமா, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அங்கே மோசையை பார்த்து சொன்னார். இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லலாம், கர்த்தர் தயானந்தனை பார்த்து என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உங்கள் பெயரை சொல்லுங்க. சொல்லும்போது உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். பிரசங்கியின் புஸ்தகம் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, இருக்கிறவன் எவனும் தான் தோன்றும் முன்றே பெயரிடப்பட்டிருக்கிறான்னு. சில நேரத்தில் குடும்பத்தில் பிள்ளைகளை பிறந்துட்டாங்கனாக்கா என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு பெரிய போட்டு இருக்கிறவனும் தான் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். வீட்டில் எங்கள் அப்பா பேர் வையி, எங்கள் அம்மா பேர் வையி, எங்கள் மாமனார் பேர் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பேர் வைத்திருக்கிறார். என் பேர் வெளிநாட்டுகளை போனால் ஒருத்தர் வாயிலையும் ஒன்று நுழையவே நுழையாது. முதலாக லண்டனுக்கு போயிருக்கும் போது அவங்க கேட்பாங்க, அங்கே சொல்லியாச்சு. அதனால் என்னுடைய பேரில் டி தயானந்தன்னு இருக்கும். அவங்க டீனதும் லண்டனில் நான் டேவிட்டு, அமெரிக்காவில் நான் டேனியல். ஆனால் கர்த்தர் எனக்கு வைத்த பேர் தயானந்தன். அப்போது உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போது மோசே ஆண்டவரத்தை பார்த்து பேசும்போது கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுண்டானால் நான் போக வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த மே மாதத்தில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆராதனை இல்லை, எல்லாம் வீட்லேயே தான் இருக்கிறோம். வீட்டில் இருந்தாலும் மனைவி இருந்தால் மனைவியை கையை பிடிச்சி சொல்லுங்கள், பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், புருஷன் இருந்தால் புருஷன் கையை பிடிச்சி சொல்லுங்கள். ஹலோ சொல்லி பாருங்கள். சொன்ன பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தோன்றனால் நான் போக வேண்டிய வழி எனக்கு காட்டும். 2 வசனம் தள்ளி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. இந்த மே மாதத்தில் இத்தனை குழப்பத்தின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன் செல்வார். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது,
பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது தேவ கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என் சமூகம் உனக்கு முன்பாக போகன்னு சொன்ன மாத்திரம் அங்கே மோசே கேட்கிறாரு ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்றது ரொம்ப நல்லது ஆண்டவரே ஆனால் நீங்கள் எங்களோட கூட வராமல் இருப்பீர் என்றால் ஆண்டவரே எங்களை போக விடாதரும் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்களும் இந்த ஜனமும் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அதுக்கு சொல்றாரு நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் இந்த மாதத்தில் மே மாதத்தில் அவர் முன்பாக போகிறவராக இருக்கார் கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:7-9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அல்லேலூயா அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விடும் அன்னைக்கு பவுலுக்கு சொன்னது மாத்திரம் இல்லை உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்ல முடியும் நான் ஊழியத்துக்கு வந்ததே 1968 வருஷத்தில் புனலூர் என்கிற இடத்துல பைபிள் லீக்கின் மூலமாக ஊழியம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த நாட்களில் மைக்ரோஸ்டெனிசஸ் என்கிற வியாதி நிமித்தமாக ஐனாவரத்தில் இருக்க இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணப்போது டாக்டர் பார்த்து சொல்லிட்டாரு ரொம்ப கடைசி ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம்ட்டாங்க ஆனால் ஒரு சின்ன நான் சின்ன ஜபம் தான் பண்ணேன் ஆண்டவரே மேரேஜ் ஆகி இன்னும் 6 மாதம் கூட ஆகலை ஆண்டவரே அதுக்குள்ளே நான் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்கிறாரு ஆண்டவரே என் ஜீவனை கொடுப்பீர் என்றால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரேன்னு கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் ஜீவனை கொடுத்தார் அதே டாக்டர் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு பிறகு வந்து கேட்டார் சார்ட் எடுக்கிறாரு பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு தம்பி உனக்கா சொல்லிட்டு போனேன் ஆமாம் எனக்கு தான் ஏன் சொல்லிட்டு போனீங்க நீ என்ன பண்ண நான் ஜெபம் பண்ணினேன் யாரை நோக்கி வேண்டி கொண்டேன்னு நான் இயேசுநாதரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் இந்த வேதத்தை எடுத்து இந்த குரோம்பேட்டைக்கு நான் ஊழியத்தை ஆரம்பித்து 55 வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த கிருபை என்னை கைவிடலை என்னை கைவிடாத கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்கிற மாத்திரம் இல்லை இந்த கிருபை உங்களுக்கு போதுமானது இந்த கிருபை குறித்து அநேக அந்த வில்சன் எழுதுன பாட்டில் அநேக காரியங்களை சொல்ல வேண்டும்னு உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அவர் ஒவ்வொரு வரியாக பாடும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை நடத்தினாரே பாஸ்டர் வில்சனுக்காக மாத்திரம் இல்லை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த மே மாதம் சொல்கிறாரு மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் திருமணமான உங்கள் பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே மாற்றுவாராக அப்படியே கண்களை மூலமாக கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பரலோக பிதாவே, மே மாதத்துடைய முதலாவது நாளிலே ஆண்டவரே இந்த தேவ செய்தியை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதியும், எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த கிருபை தேவையோ அந்தந்த கிருபையை கொடுத்து பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி விடும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை போதும் ஆண்டவரே, உங்கள் கிருபை போதும் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை தூக்கி நிறுத்தின கிருபை என்று பாடினாங்களே, அன்றே எந்தெந்த குடும்பம் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் நமக்கு தெரியாது. இந்த ஆண்டவரே, உலகத்தில் பல நாடுகளிலே 40 நாள் 50 நாள் ஆண்டவரே வீட்டிலே இருக்கிற சூழ்நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, மரணங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உயிருள்ள நாட்களெல்லாம் உமக்காக ஓட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பொருளையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தம் ஆண்டோம் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய காணிக்கை மற்றும் தசம பாகங்களை நீங்கள் செலுத்த விரும்பினால் நீங்கள் கூகுள் பே மூலமாக நீங்கள் செலுத்தலாம். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பரில் நீங்கள் அந்த கூகுள் பே மூலமாக செலுத்தலாம். இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லை பிரதர், நாங்கள் வந்து செலுத்துகிறோம், எங்களுக்கு அதற்கு முடியும்னுவீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் அதிகமாக அநேக ஊழியக்காரர்களுக்கு, பல அதாவது ஏழை மக்களுக்கு நம்மளால் முடிந்த காரியங்களை உதாரத்துவமாக இதுவரைக்கும் கர்த்தர் செய்ய கிருபை கொடுத்துருக்கிறார். நம்ம உற்சாகமாக விதைப்போம், நிச்சயமாக உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருள்வார். God bless you.